தொடர்பான செய்திகளை வழங்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. சண்டே இன்னைக்கு ரெண்டு மேட்ச் இன்னைக்கு இருக்கு. சண்டேனா ரெண்டு அப்படின்றத மீண்டும் ப்ரூவ் பண்ணும் விதமா ஐபிஎல் போட்டிகளை இனி வரக்கூடிய அடுத்தடுத்த சண்டேகளில் இரண்டு மேட்ச்கள் நடக்க இருக்குது. இன்னைக்கு யார் யார் விளையாட போறா, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இரண்டு அணிகளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, சேப்பாக்கம் பிச்சு எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணிருக்கோம், பார்த்துட்டு வந்துருங்க. கிரிக்கெட் ரசிகர்களை குஷிப்படுத்தி வரும் ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழாவில் இன்று இரண்டு லீக் ஆட்டங்கள் களை கட்ட உள்ளன. சென்னை சேப்பாக்கத்தில் நண்பகல் 3:30 தொடங்கும் லீக் ஆட்டத்தில் விராட் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி மோர்கன் தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொள்ள உள்ளது. முதல் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற விராட் கோலியின் பெங்களூரு அணி ஹாட்ரிக் வெற்றியை நோக்கி இன்றைய போட்டியில் களம் இறங்குகிறது. பேட்டிங்கில் விராட் கோலி, படிக்கல், மேக்ஸ்வெல், டி வில்லியர்ஸ் ஆகியோர் சிறந்த ஃபார்மில் இருப்பது அணிக்கு பலம் சேர்க்கிறது. தமிழக வீரர் வாஷிங்டன் ஃபார்முக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். பந்து வீச்சில் ஹர்ஷல் பட்டேல் அசுர பலத்தில் மிரட்டி வருகிறார். இவருடன் சிராஜ், ஜெமிஷன் கை கொடுக்கும் பட்சத்தில் எதிரணி ரன் எடுக்க திணறுவார்கள். சுழலில் சகல் எழுச்சி பெற வேண்டியது அவசியம். கொல்கத்தா அணியை பொறுத்தவரை ஒரு வெற்றி ஒரு தோல்வியை சந்தித்துள்ளது. ராணா, சுப்மன் கில், திரிபாதி, மோர்கன், தினேஷ் கார்த்திக், ரசல் என பேட்டிங்கில் பெரிய பட்டாளத்தையே கொண்டுள்ளது. இவர்களில் ஒருவர் அதிரடியை வெளிப்படுத்தினாலே அணியின் ரன் எண்ணிக்கை உயர வாய்ப்புள்ளது. பந்து வீச்சில் பேட் கமின்ஸ் வேகம் எதிரணியை அச்சுறுத்துகிறது. சுழலில் சுருட்ட ஷகிப் அல் ஹசன் மற்றும் வருண் சக்கரவர்த்தி தயாராக உள்ளன. இரு அணிகளும் இதற்கு முன்பு 26 நேருக்கு நேர் மோதியுள்ளன. இதில் 14 கொல்கத்தா அணியும் 12 பெங்களூரு அணியும் வெற்றியை வசப்படுத்தியுள்ளன. ஐபிஎல் திருவிழாவில் இன்று நடைபெறும் இரண்டாவது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் மற்றும் டெல்லி அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி 7:30 தொடங்குகிறது. பஞ்சாப் அணியை பொறுத்தவரை டாப் ஆர்டர் பேட்டிங்கில் ராகுல், மயங்க், கிறிஸ் கெயில், தீபக் ஹூடா ஆகியோர் நம்பிக்கை அளிக்கின்றனர். சிறந்த ஃபார்மில் இருந்தாலும் மைதானத்திற்கு ஏற்றாற்போல் விளையாடினாலே அணியின் ஸ்கோர் எகிரும் என்பதில் ஐயமில்லை. இவர்களுடன் தமிழக வீரர் ஷாருக்கானும் ஃபார்மில் இருப்பது அணிக்கு மேலும் வலு சேர்க்கிறது. பந்துவீச்சில் முகமது ஷமியை மட்டுமே நம்பியிருக்க வேண்டியுள்ளது. ஜெய் ரிச்சர்ட்சன், அஷ்தீப் சிங் கை கொடுத்தால் எதிரணியை மிரட்டலாம். சுழலில் முருகன் அஸ்வின் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். டெல்லி அணியை பொறுத்தவரை தொடக்க ஆட்டக்காரர்கள் பிருத்வி ஷா, ஷிகர் தவன் ஆகியோரின் தொடக்கத்தை நம்பியே அணியின் ரன் எண்ணிக்கை உள்ளது. கேப்டன் ரிஷப் பந்த் அசத்தி வருகிறார். தனி ஆளாக அணிக்கு பலம் சேர்க்கிறார். மிடில் ஆர்டரில் ரஹானே, ஹெட்மயர், ஸ்டாய்னஸ் ஆகியோர் ஃபார்முக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். பந்துவீச்சில் ரபடா வருகை வலு சேர்த்துள்ளது. கிறிஸ் வோக்ஸ் மற்றும் ஆவேஷ்கான் ஆகியோர் அணியின் பந்துவீச்சிற்கு மேலும் பலத்தை அதிகரித்துள்ளனர். சுழலுக்கு அஸ்வின் என பேட்டிங், பவுலிங் இரண்டிலும் டெல்லி அணி சிறப்பாக உள்ளது. இரு அணிகளும் இதற்கு முன்பு 26 நேருக்கு நேர் மோதியுள்ளன. இதில் 15 பஞ்சாப் அணியும் 11 டெல்லி அணியும் வெற்றி பெற்றுள்ளன. இரு அணிகளும் சமபலத்துடன் இருப்பதால் இன்றைய போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது.